கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிலம்பிக்கே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடலை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வர்க்கலா ட்ரிப் போயிருந்தோம். அந்த இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜடாய் ஹெட் சென்டர் வரலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை போட்டேன் நான். அதுக்கப்புறம் வர்க்கலாவுக்கு போனது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த பிளேஸ் போனதெல்லாம் வீடியோஸ் இருக்குது. ஆனால் வந்து அதை இன்னும் அப்லோட் நான் பண்ணலை, வாய்ஸ் ரெக்கார்டே பண்ணி முடிக்கல, எடிட்டும் பண்ணி முடிக்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வர்க்கலாவுக்கு போனது, வர்க்கலாவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். வர்க்கலா பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வர்க்கலாவுக்கு அடுத்து எந்த பிளேஸுக்கு போகணும் பக்கத்தில் அப்படின்றத பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க வர்க்கலாவில் நாங்கள் என்ன பார்த்தோம், வர்க்கலா ரிலீஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கே தங்கணும், அதெல்லாம் ஒர்ஸ்டா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நேமும் மாற்றிருக்கேன். ஸோ ரெண்டு நேம் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், வியூஸ் ஆஃப் டிகே அப்புறம் டிகேஸ் வியூஸ் அப்படின்னு. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி நான் வந்து போட்டிருந்தேன் எந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டு வைக்கலாம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் ஆஃப் டிகே அப்படின்றது தான் மோஸ்ட்லி நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம சேனல் நேம் வந்து இந்த வீடியோவிலேருந்து இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சேனல் நேம் மாறி இருக்கும், வியூஸ் ஆஃப் டிகே அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு வர வீடியோஸ் வச்சு என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையாவே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக நம்ம சேனலில் நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக நான் போட போகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வர்க்கலா வீடியோக்குள்ளே போகலாம். பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வர்க்கலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த பிளேஸ் போயிருந்தோம் அப்படின்னா கேரளாவில் இருக்க ஜடாய் ஹெட் சென்டருக்கு தான் போயிருந்தோம். அந்த பிளேஸோட ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம ஜடாய் ஹெட் சென்டரை பார்த்துட்டு கிளம்புறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆகிடுச்சு. நைட்டு தான் வந்து ஜடாய் ஹெட் சென்டர் வந்து கொல்லம்லேருந்து நாங்கள் வர்க்கலாவுக்கு கிளம்பினோம். ஸோ ஜடாய் ஹெட் சென்டர்லேருந்து வர்க்கலா பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் பக்கம் வரும். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலா வந்து நைட்டு ரீச் ஆகிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா வந்து வர்க்கலா வந்து மினி கோவான்னு சொல்லுவாங்க. ஏன் அதனால் அப்படின்னா நைட் லைஃப், அதாவது வர்க்கலாவில் நடக்கிற நைட் லைஃப், அதை வச்சு தான் வந்து மினி கோவான்னு சொல்லுவாங்க வர்க்கலாவை. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்து நைட்டே நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து வர்க்கலா ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்கும், அங்கேயே வந்து நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிக்கலாம். அங்கேயே கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்க்கலா கிளிஃப் ரோடுன்னு சொல்கிற இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வர்க்கலாவோட நைட் லைஃப் வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஸோ நான் இந்த ஸ்ட்ரீட்டோட மார்னிங் வியூவையும் காமிக்கிறேன், எப்படி வெறிச்சோடி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நைட் வியூ இருக்குது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கு டான்ஸு அப்படின்னு செம கொண்டாட்டமாக இருக்குது. வர்க்கலா வர்றதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கலா கிளிஃப் ரோடு தான், அதுவும் நைட் நடக்கிற பார்ட்டிஸ், இதனால தான் வந்து வர்க்கலா ஏகப்பட்ட பேர் வராங்க. வர்க்கலா வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். வர்க்கலாவில் இந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ வர்க்கலா கிளிஃபை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வந்து தங்கினது இந்த ஹாஸ்டல் தான், கோகோ நட்ஸ் அப்படின்ற ஹாஸ்டல் தான். ஸோ இந்த ஹாஸ்டலோட கிளிப் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஹாஸ்டலில் வந்து யாருமே தங்கிராதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து டாக்ஸ் வளர்த்துறாங்க. ஸோ அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ரூம்ஸ்லலாம் இருக்கிற பெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து படுத்து அதோட முடியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸ் ஃபுல்லாக டாக் ஸ்மெல்ஸ் தான், எதுவுமே அவங்க க்ளீன் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து தயவு செஞ்சு நீங்கள் யாராச்சும் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த கோகோ நட்ஸை சூஸ் பண்ணாதீங்க. இதை விட நிறைய ஹாஸ்டல்ஸ் அங்கே நிறையா இருக்குது. நாங்கள் வந்து இருந்த டயர்டில் என்ன எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூஸ் பண்ணி உள்ளே போய் படுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் இந்த கிளிப்பை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வர்க்கலா டே லைஃப் பார்க்கலாம். நம்ம நாம் என்ன சொன்ன மாதிரியே தான், நைட் இருந்த கிளிஃபுக்கும் இப்போ இருக்க கிளிஃபுக்கும் பாருங்கள் எப்படி வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு. அங்கே வர்றது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலா பீச்சுக்கு நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வர்க்கலா பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வர்க்கலா கிளிஃப்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இறங்குற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டெப்ஸில் தான் இறங்கி போகணும். இந்த ஸ்டெப்ஸில் தான் இந்த ஸ்டெப்ஸில் இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, மழை பெஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே வலுக்குது. கீழெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கி போயிட்டுருக்கானுங்க.
மேலே கை வைக்காதரா கீழே விழுந்துருவான். நானே விழுந்துருந்தோம் அவன் கை வச்சேன். நீ இருக்கணும் சேர்த்து தள்ளி விட்டுறாட்டி நீ. தேங்க்ஸ்ரா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்கி வர்க்கலா பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பீச்சும் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷல் எல்லா பீச் மாதிரியே பார்க்க அழகாக இருக்குது. கீழே இறங்கினோன்னா மணல், அதுக்கப்புறம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மணல், அதுக்கப்புறம் பீச் இருக்குது. ஸோ வர்க்கலா பீச் வியூ பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பீச் கிட்டே இருக்கிற வியூவு. ஸோ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம். அஞ்சு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலா பீச்சில் செம என்ஜாய் பண்ணோம். வர்க்கலா பீச்செலாம் பார்த்து முடிச்சுட்டு செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த பிளேஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியையும் தரேன், வியூஸ் ஆஃப் டிகே இன்ஸ்டாகிராம் ஐடியையும் தரேன். அதையும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டட்டா, பாய்.